குருவே சரணம் ஒரு அன்பருடைய வேதனை மிகுந்த ஒரு கேள்வி ஐயா செய்வினை பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்குதா இருந்தால் அதிலிருந்து மீழ்வதற்கான வழி ஏதாவது இருக்குதா காரணம் என்னுடைய குடும்பம் ரொம்ப காலமாக இதனுடைய பாதிப்பிலிருந்து மீளத் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இதுக்கு நான் இருக்குன்னோ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை சொல்ல விரும்பலை அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்னென்னா அஷ்ட கர்மங்கள் எட்டு விதமான கர்மங்கள் வசியம் மோகனம் தம்பனம் வேதனம் வித்வேஷணம் ஆகர்ஷணம் உச்சாடனம் மாரணம் இந்த எட்டு விதமான கர்மங்கள் கர்மங்கிறனா செயல்கள் இந்த எட்டு விதமான செயல்களை கர்மங்கள் என்னும் பெயரில் உலகுக்கு சொன்னவங்க சித்தர்கள் ஒவ்வொரு கலையையும் சொல்லி முடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இதை நன்மைக்காக பயன்படுத்துங்கள் எந்த இடத்திலும் யாருக்கு யாரையும் பாதிக்கும் வகையில் செய்யாதீங்க செய்தால் உங்களுடைய குடும்பம் குலம் அழிந்து போகும் அப்படின்னு வாக்கு கொடுத்தே இதை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் பலர் பலரையும் நாசமடையக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் அதை பிரயோகம் செய்யும் பொழுது பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து மீளத் தெரியாமல் தவிக்கிறாங்க சரி இதற்கு ஏதாவது சித்தர்கள் முறையில் தீர்வு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்களில் மிக முக்கியமானவரும் அகத்தியர் மாபெரும் சித்தராகிய அகத்தியர் பெருமான் தன்னுடைய அகத்தியர் காவியம் என்ற நூலில் இதற்கான தீர்வை சொல்கிறார் எப்படின்னா அகில உலகத்தையும் காத்து ரட்சிக்கும் புவனேஸ்வரி என்னும் வாழை தெய்வத்தின் சக்கரத்தையும் மந்திரத்தையும் தினந்தோறும் பூஜிக்க தொடங்கிவிட்டால் அவர்களுக்கு இவை அனைத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் எந்த மாதிரியான செய்வினை வில்லி சூனியம் எது மாதிரி எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் வச்சிருந்தாலும் இதிலிருந்து விடுதலை அக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான முறையை சொல்கிறார் இதை நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க எளிமையானது அதே நேரத்தில் அருமையானது அகத்தியர் பெருமான அதற்கு ஆணித்தரமாக வாக்காக கொடுக்குறார் என்ன செய்யணும் இதை செய்கிறதன் மூலமாக முதல்ல உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் உலகமே பயந்து நடுங்கக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் நோய்கள் எதிரிகள் இவங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து தோல்விகளையும் வேதனைகளையும் இருக்கீங்க அப்படின்னா இதை செய்ய தொடங்கிய நாட்கள் முதல் அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய முடியும் என்பது தான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி செய்யணும் அதாவது ஒரு மூணு அங்குலம் இன்ட்டு மூணு அங்குலம் மூணுக்கு மூணு சைஸ் மூணு அங்குல அகலம் மூணு அங்குல உயரம் இந்த நீளம் அங்குல நீளம் அங்குல உயரம் இந்த சைஸில் தங்கத்திலான தகடு தகடு ஒருவேளை அது கிடைக்கல அது என்னால் உருவாக்க முடியாது என்னுடைய நிலைமைக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாமிரம் எந்த இரண்டையும் தவிர்த்து வேறு எதையும் கூடாது மூன்றுக்கு மூன்று சைஸில் தங்கம் அல்லது தாமிர தகடு எடுத்துக்கிறீங்க அந்த தகட்டில் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த எந்திரத்தை அழகாக வரைந்து கொள்ளுங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இதை ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் தொடங்குமாறு பார்த்துக்கோங்க என் எப்போ தொடங்கலாம் அப்படின்னா எப்போ தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ சூரிய உதயத்திற்கு முன்னால் தொடங்கிடுங்க தொடங்கும்பொழுது என்ன பண்ணுறீங்க இந்த எந்திரத்தை எழுதி முடித்தவுடன் ஒரு சிவப்பு நிற பட்டு துணியில் அந்த எந்திரத்தை வைங்க வைக்கும் பொழுது அத்தர் புணுகு ஜவ்வாது இவைகளை தண்ணீரில் குழைத்து அந்த எந்திரத்தின் மேல் நன்றாக தெளித்து கொள்ளுங்கள் தெளித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த எந்திரத்தை பூஜை அறையிலோ அல்லது ஏதாவது ஒரு சுத்தமான இடத்திலோ வச்சு நீங்கள் கிழக்க பார்த்து நின்றுக்கிறீங்க அல்லது உட்காந்துக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறீங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லணும் எந்திரம் சிவப்பு பட்டு துணியில் இருக்கணும் நீங்கள் கிழக்கு முகமாக நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் சொல்ல தொடங்கிய நாள் முதலே அந்த பில்லி சூனியத்தினால் எதிரிகளினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நோய்களிலிருந்து தடைகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து புவனேஸ்வரி தாயினுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் வழித்துணையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அகத்தியர் மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார் என்ன மந்திரம் ஓம் கிளி சிறீ ரீங் கிளி siri ring இவ்வளவுதான் நான் சொன்ன முறையில் நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க மீண்டும் ஒரு முறை அதை சொல்கிறேன் மூன்றுக்கு மூன்று சைஸ் மூன்று அங்குல நீளம் மூன்று அங்குல அகலம் மூன்றுக்கு மூன்று சைஸ் தகடு அல்லது தாமிர தகடு அந்த தகட்டில் இந்த படத்தில் காட்டிய எந்திரத்தை வரைந்து கொண்டு ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் தொடங்க வேண்டும் தொடங்கும் நேரமானது சூரியன் உதய நேரத்திற்கு முன்னால் இது தொடங்கியிருக்க வேண்டும் சிவப்பு நிற பட்டு துணியில் எந்திரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் கிழக்கு முகமாக நின்று கொண்டோ இல்லைனா உட்கார்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அந்த சக்கரத்தின் மீது எந்திரத்தின் மீது அத்தர் பொணுகு ஜவ்வாது இவைகளை சிறிதளவு ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்து கலந்து கொண்டு அந்த சக்கரத்தின் மேலும் சக்கரத்தை சுற்றியும் நன்றாக தெளித்து கொண்டு இது செஞ்சிங்க அப்படின்னா தேவி உலகை காக்கும் புவனேஸ்வரி ஆகிய வாழை சக்தியினுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மேற்சொன்ன பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைவதில் எவ்வித மாற்றுக்கருத்துமே கிடையாது என்று அகத்தியர் பெருமான் ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார் இந்த பாதிப்புகளில் இருக்க இருக்கக்கூடியவங்க இந்த எளிமையான முறையை செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை